Hey guys, Friedel-Crafts Acylation reaction. ஒரு anhydrous அலுமினியம் குளோரைடோட ரியாக்ட் ஆயிட்டு எனக்கு அசிட்டைல் ஃபீனோனா ஃபார்ம் ஆகுது. அசிட்டைல் ஃபீனோனா ஃபார்ம் ஆகும், அசிட்டோஃபீனோனா ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லனா இதே பென்சீன் இதே ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டு AlCl3 பென்சீன் எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குங்களா, ஆறு இடத்துலயுமே ஆறு கார்னர்லயுமே எனக்கு வந்து ஹைட்ரஜன் இருக்கும். நான் இங்க மட்டும் ஹைட்ரஜன் மென்ஷன் பண்ணிக்க போறேன். இதை பஸ் நான் எதோட ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அசிட்டோபீனோல் கிடைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இது எனக்கு எதோட ரியாக்ட் ஆகுதுன்னா அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகும். அசிட்டைல் குளோரைடோட ஃபார்முலா C+3 C=1O1Cl. சோ இது அசிட்டைல் குளோரைடோட ஃபார்மேஷன். சரி, எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கோம், அசிட்டோபீனோலா வருதுன்னு சொல்லியிருக்கோம்னா ப்ராடக்ட். அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்புறம் நான் ப்ராடக்ட் முன்னாடி எழுதிடுறேன். அசிட்டோபீனோல் அப்படிங்கிறப்ப பாண்ட் CO பாண்ட் CH3 இதுதான் அசிட்டோபீனோல ஜெனரல் ஃபார்முலா. இது பென்சீன், இது அசிட்டோபீனோல். இது எப்படி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய CH3CO இருக்கு இல்லைங்களா, இது என்ன ஆகுதுனா பென்சீனோட பாண்ட் வெட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஆல்ரெடி கேட்டமேன் கோச் ரியாக்ஷன்லயே சொல்லிருந்தோம் இல்லைங்களா. சோ ஒரு குரூப் வந்து எனக்கு பென்சீன்ல ஆட் ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும், பாண்ட் பிரேக் பண்ணும் சொல்லிருந்தோம் இல்லைங்களா. சோ அந்த கான்செப்ட் படி எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய பாண்ட பிரேக் பண்ணிடுது. அது பிரேக் பண்ணதுனால எனக்கு இது வந்து இங்க சேர்ந்துருது இல்லைங்களா, சேர்ந்துருச்சு. அப்ப இந்த பிரேக் ஆன ஹைட்ரஜன் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னா இப்ப இந்த காம்பவுண்ட் தனியே வந்ததுக்கு அப்புறம் இங்க மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், குளோரின் இருக்கும் இல்லைங்களா, அந்த குளோரினோட வந்து சேர்ந்துகிட்டு HCl வெளியில வந்துருது. சோ இப்படிதான் நமக்கு வந்து அசிட்டோபீனோன் அப்படிங்கறது ஃபார்ம் ஆகும். அதே பென்சோபீனோன் ஃபார்ம் ஆகுறது எப்படி, சேம் அதேதான். இதேதான் இந்த இடத்துல மெத்தில் குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த மெத்தில் குரூப் பதில எனக்கு இப்ப என்ன வரும்னா பென்சின் குரூப் வரும். அப்ப C6 பென்சைல் குரூப், C6H5, C6H6 னா பென்சின், C6H5 னா பென்சைல் மீத்தைல் பென்சைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ பாண்ட் C=1Cl, அதே சேம் ரியாக்ஷன் தான். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த காம்போசிஷன் அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பென்சினோட வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணுவோம், அதோட பாண்ட பிரேக் பண்ணும் இல்லைங்களா. அப்படி பிரேக் பண்ண அந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற குளோரினோட சேர ஆரம்பிக்குது. அப்படி சேர்ந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, எப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா AlCl3 முன்னிலையில, AlCl3 இருக்கும்போது எனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நடந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா சேம் அதே பென்சின் ரிங். இப்ப என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன் பதில CO C6H5, CO முன்னாடி போகணும், C6H5 முன்னாடி போகணும் ஓகேங்களா. பிளஸ் இப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடுது. சோ இது பென்சீன், இது பென்சோபீனோன் ஓகேங்களா.